வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் 4000 காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டி அளித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 4000 காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து வழித்தடங்களை சட்ட அமைச்சர் ரகுபதி, போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் நேற்று துவக்கி வைத்தனர். அப்பொழுது தமிழகத்தில் உள்ள டிரைவர் மற்றும் கண்டக்டர் காலிப்பணியிடங்கள் 4000 காலிப்பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்று கூறியிருக்கிறார். பின்னர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அளித்த பேட்டி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 4000 காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும், பள்ளிகள் திறந்தவுடன் மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கப்படும், புதிய மினி பஸ் இயக்க பரிசீலனை மேற்கொள்ளப்படும், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை போட்டாலே ஓடி ஒழிகிறார்கள், மடியில் கனமில்லை என்றால் அவர்கள் ஏன் கூக்குரல் போடுகிறார்கள், எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பது எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலத்தில் போக்குவரத்து துறையின் முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும், குடிசை மாற்று வாரிய கட்டடத்தை தொட்டாலே சிமெண்ட் கொட்டுகின்றது, இப்படி கடந்த அதிமுக அரசின் அனைத்து திட்டப்பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இவ்வாறு ராஜகண்ணப்பன் கூறினார். இதை போன்ற போக்குவரத்துத்துறை வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.